ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் ரெண்டு அணிகளுமே சமநிலையில் இருக்காங்க. ரெண்டு அணிகளுமே இந்த டெஸ்ட் தொடரை வின் பண்ணணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க. மூணாவது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் 26ஆம் தேதி நடக்க இருக்கு. இப்போ ஆஸ்திரேலிய அணியில் 15வது வீரராக ஒரு 7 வயது சிறுவனை வந்து சேர்த்துருக்காங்க. இந்த சிறுவனோட பேர் வந்து ஆர்ச்சி ஸ்கில்லர். இவனை ஏன் வந்து ஆஸ்திரேலிய அணியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சி ஸ்கில்லருக்கு இதயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பல முறை ஆப்ரேஷன் பண்ணியும் அதை குணப்படுத்த முடியலை. மருத்துவர்கள் எப்போ வேணாலும் ஆர்ச்சி ஸ்கில்லரோட ஆயுட்காலம் வந்து முடியலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவங்களோட பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஆர்ச்சி ஸ்கில்லரோட மிகப்பெரிய கனவே ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறது தான். இது குறித்து பெற்றோர்கள் வந்து ஆர்ச்சி ஸ்கில்லர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆஸ்திரேலிய அணி நிர்வாகத்துக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணி நிர்வாகமும் இந்த 7 வயது சிறுவனை ஆஸ்திரேலிய அணியில் வந்து சேர்த்துருக்காங்க. இவனை லெக் ஸ்பின்னராக வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போ டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடியே வலைப்பயிற்சியிலையும் வந்து இவனை ஈடுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணியோட இணை கேப்டனாகவும் ஆர்ச்சி ஸ்கில்லரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த 7 வயது சிறுவனோட ஆசையை நிறைவேற்றிய ஆஸ்திரேலிய அணி நிர்வாகத்துக்கு பல தரப்பினரும் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.